செவன் தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் கமல். இன்னைக்கு நம்ம என் கமல் நிகழ்ச்சியில் வந்து ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க கமல் சார் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெண்டு பேரும் ரெண்டு துறையிலேருந்து வந்திருக்காங்க. முதல் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு உதவி இயக்குனர், இதெல்லாம் விட கமல் சாரோட நெருங்கிய நண்பர் சுஹா அவர்கள். அண்ட் அடுத்ததாக யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இவர் வந்து நம்ம என் கமல் நிகழ்ச்சி வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த என்டையர் ட்ராயிங்கே அவர் தான் வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமல் சாருக்காக 160 ட்ராயிங்ஸ் வரைஞ்சி கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு வெல்கம் திரு ஏ பி ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்காக. சார், முதல்ல உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, உங்களுடைய நட்பு கமல் சாரோட எப்போ ஆரம்பிச்சது சார்? 1994 என்னுடைய வாத்தியார் திரு பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கிய சதிலீலாவதிங்கிற படம், அதில் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். அந்த படத்தில் வந்து தயாரிப்பாளர் கமல் சார், அதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிருந்தார். ஸோ அதில் வந்து நான் பணிபுரிந்தேன். அதன் மூலமாக தான் எனக்கு கமல் சாருடைய அறிமுகம், அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ அப்போது நடந்த ஏதாவது சில மொமெண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது ஏதாவது? அந்த சதிலீலாவதி படமே ஸ்பெஷல் தான். அதுவும் கமல் சாருடைய கெரியர்லேயே அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா அந்த படத்தில் இப்போது கமல் சாருடைய அவரோட ஜோடியாக நடித்த நடிகைகள்னு பெரிய பட்டியல் இருக்குது. ஆமாம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான கமல் சாருடைய கெரியர்லேயே ஒரு ஆச்சரியமான ஜோடியாக அந்த படத்தில் கோவை சரளா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படத்தில் முதல் முறையாக கமல் சார் வந்து கோவை வட்டார வழக்கு அந்த பேச்சு தான் பேசியிருந்தாங்க. அதில் முழுக்க முழுக்க கோவை சரளாவை சார்ந்தே தான் அவங்க வந்து அந்த படத்தில் வசனம் பேசியது வச்சது எல்லாமே. ஸோ அதுவே வந்து முழுக்க முழுக்க படப்பிடிப்பு நடந்த எல்லா நாட்களுமே வந்து மறக்க முடியாத அனுபவம் தான். சார், நீங்கள் வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கமல் சாரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இனாக்ரேஷனுக்காக அவரை அழைக்கலான்னு நீங்கள் போனப்போ அவரால் வர முடியல அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கோட முதல் பெயிண்டிங் எக்ஸிபிஷனை வந்து கமல் சார் தான் இனாக்ரேட் பண்ணணும்னு ஆசை. அப்போ அந்த டைமில் என்னால் அவங்கள மீட் பண்ணி அதை இனாக்ரேட் பண்ண வைக்க முடியல, திருவனந்தபுரம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் என்னோடய 54th ஷோ தான் கமல் சார் லான்ச் பண்ணாங்க. ஸோ என்னோடய ஆசை 54th கண்காட்சியில் தான் நிறைவேறிச்சு. பட் அது அந்த கேப்பில் நீங்கள் கமல் சாரை பார்க்கவே இல்லை? கமல் சார் ஒரு 4-5 முறை சந்திச்சேன். ஏன்னா முதல்ல என்ன சொல்லணுன்னா, என்னை நிறைய ஷார்ப் பண்ணிட்டு போகணும். என்னோடய முதல் கண்காட்சிக்கு கமல் சாரை நான் கூப்பிட்டுருந்தேன்னா ஒருவேளை அது ஒரு அவங்கள திருப்திப்படுத்தாத ஓவியமாக கூட என்று இருந்திருக்கலாம். ஸோ என்னை இப்போ தயார்படுத்திக்கிட்ட ஒரு காலகட்டமாக அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் 54th கண்காட்சியில் போய் அந்த கூப்பிட்டு நான் இன்வைட் பண்ணி என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறப்போ அவங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற நிலமையில் என்னோடய திறமையை நான் வளர்த்து வச்சுருந்தேன். சூப்பர் சார். அண்ட் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, இப்போ வந்து பாபநாசம் படத்தில் வந்து நீங்கள் அவருக்கு வந்து வசன பயிற்சி அழிச்சிட்ருக்கீங்க இல்லையா? கமல் சாருக்கு டைலாக்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்கவே வேண்டாம் இல்லையா, அவ்வளோ ஒரு ஸ்பான்டனிட்டி இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து எந்த மாதிரி பயிற்சி அவருக்கு கொடுத்துட்ருக்கீங்க சார் டைலாக்ஸில்? நான் முன்னாமையே சொன்ன மாதிரி சதிலீலாவதி படம் அவர் வந்து முதல் முறையாக வந்து கோவை வட்டார் வழக்கு பேசினார். இந்த படம் இப்போ அவர் நடிச்சிருக்கிற இந்த பாபநாசம்ங்கிற படத்தில் முதன் முறையாக திருநெல்வேலி வட்டார வழக்கு அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதற்கான வசன பயிற்சி அளிப்பதற்காகத்தான் நான் என்னை அழைத்து நான் அதுக்கு போனேன். இந்த படத்துக்கு வசனங்கள் எழுதினது வந்து எழுத்தாளர் ஜெயமோகன். ஆனால் முழுக்க முழுக்க திருநெல்வேலி வட்டார வழக்கு அது ரொம்ப சரியாக வரணும் அப்படிங்கிறதுல, பொதுவாகவே தான் எடுத்துக்கிட்ட எந்த வேலையுமே அது ரொம்ப சரியாக செய்யணுங்கிறதுல, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுல அவர், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதுவும் இந்த படத்தில் அந்த ஒரு சின்ன சொல் கூட மாறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அதனால் அவர் என்ன தேர்ந்தெடுத்தார் இந்த படத்துக்கு வசன பயிற்சி அளிக்கணும்னு. ஸோ அந்த பாபநாசம் படத்தில் முழுக்க முழுக்க அவர் பேசுகிற வசனங்களுக்கு நான் வந்து பயிற்சி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கில்
எதுவுமே அவர் பேசினது கிடையாதா சார்? இல்லை, தசாவதாரம் படத்தில் ஒரே ஒரு அந்த பூவராகவங்கிற அந்த கதாபாத்திரத்தில் வந்து கன்னியாகுமரி வட்டார வழக்கு பேசியிருந்தார். திருநெல்வேலி வட்டார வழக்கு முதல் முறையாக இந்த படத்தில் தான் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் திருநெல்வேலி வட்டார வழக்கு பேசிய கதாபாத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கதாபாத்திரங்கள், காமெடியன்கள் பேசியிருக்காங்க. ஒரு ஒரு கதை நாயகன் ஒரு முழு நீள திரைப்படத்தில் இந்த படத்தில் தான் முதன் முறையாக, அதுவும் கமலஹாசன் மாதிரியான ஒரு மெரி பெரிய நட்சத்திரம் வந்து, பெரிய நடிகர் வந்து பேசியிருக்கிறார். இதுதான் முதல் முறை. சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமல் சார் வந்து ஒரு சினிமா என்சைக்ளோபீடியான்ட்டு. அவருக்கு வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து நாலேஜ் வந்து அப்படியே கொட்டி கிடக்கு. அந்த வகையில் வந்து பெயிண்டிங்கில் வந்து அவர் அவருக்கு வந்து எந்த அளவு அவர் சிறப்பாக வரைவார் சார்? அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு முறை என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு அட்லஸை வச்சு ஒரு ஸ்டாச்சு ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொல்கிறப்போ அது இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு அட்லஸ் உலகத்து மேலே ஒரு கமல் சார் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஸ்கெட்ச் வந்து ஒரு போட்டாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பெயிண்டர், அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அந்த அனாட்டமி ஸ்கெட்சை வந்து கன்வே பண்ண முடியும். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அழகாக போட்டாங்க. ஸோ அதை பற்றின முழுக்க ஒரு ஐடியா இருக்கும் க்ளீனாக. அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட வேலையை யாருக்காவது கொடுக்கணும்னா கூட அதை தெளிவாக சொல்லி அவங்களால தர முடியும். அதோடய அவங்க ஃபாதர் மதர் போர்ட்ரேட்டை பெயிண்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ அவர் வந்து உங்களை சொன்னார், அப்பா அவங்க அவரோட அப்பா அம்மா படத்தை பண்ண நான் எப்படி வரையக்கூடாதுன்னு எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மட்டும் வரைஞ்சிடாதீங்க, இது பலராம ஆயிடும் அப்பா அம்மா மாதிரி எனக்கு வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடாது நீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 1.5 மாதம் டைம் எடுத்துகிட்டு அப்புறமா தான் கொண்டு போய் என்னோட குரு அதிவீர பாண்டியன் எல்லாருக்கும் காமிச்சிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு தான் படத்தை சார்கிட்ட காமிச்சேன். முதல்ல எதை வரையக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த கவரை கொடுத்தாங்க. இல்லை இல்லை, எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லிட்டு அந்த கவரை அந்த சைடில் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன தப்பு பண்ணுவாருன்றதை கரெக்டாக தெரிஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ட்ராயிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? பெயிண்டிங்ஸ் பற்றி ஆக்சுவலாக நான் நிறைய ப்ராடக்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அவங்களுக்கு அதை திருப்திப்படுத்துகிற ஒரு 1 மாதத்துக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபினிஷ் ப்ராடக்டாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ முன்னாடி பண்ணணும்னு நினச்சது வந்து அவங்களோட அப்பா அம்மாவோட ஆஃபீஸில் வந்து சாரோட ரூமில் ஒரு அவங்களோட ஃபாதர் மதர் ஸ்கெட்ச் இருக்கும் 6 ஃபீட்டுக்கு, அது அவங்க சொல்லி அவங்க டிஸ்கிரைப் பண்ணி பண்ணது நான். சார், இப்போது கமல் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய லிட்ரேச்சரில் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் கமல் சாருக்கும் இருக்க அந்த இலக்கிய பந்தம் பற்றி சொல்லுங்கள் சார். எந்த அளவுக்கு லிட்ரேச்சரில் நீங்களும் அவரும் இணைஞ்சிருக்கீங்க? அதாவது ரொம்ப ஆச்சரியம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கக்கூடியவங்க நண்பர்கள் வந்து ரொம்ப சிறு வயதில் இருந்தே அவருக்கு இருந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இருந்தே அவருடைய இளமை காலத்திலிருந்தே அவர் வந்து இலக்கியத்தோட பரிச்சயமாகவே தான் இருந்திருக்கார். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நவீன தமிழ் இலக்கியத்தில், தமிழ் இலக்கியம் மட்டும் இல்லாமல் அவர் ஆங்கில இலக்கியமும் நிறைய வாசிக்கிறார். அவர் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ யார் நேற்றுக்கு யார் புதுசாக எழுத வந்திருக்கிறாங்கங்கிறத வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவ்வளோ அப்டேட்டாக இருக்கு, ரொம்ப அப்டேட்டாக இருக்கிறாரு. அதில் வந்து ஒரு சில பேர் சும்மா அந்த நேம் ட்ராப்பிங் பாங்க இல்லையா, சும்மா அப்படியும் இல்லை, அவர் உண்மையாகவே படிக்கிறாரு, அதில் ஆர்வமாக இருக்கிறாரு. அதோடு நிறுத்திக்காமல் அந்த படைப்பாளிகளை எழுத்தாளர்களை சந்திக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு, கூடுமானவரை சந்திக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் இருக்கிற அந்த நட்சத்திர அந்தஸ்துக்கும் அவருக்கு இருக்கிற புகழுக்கும் அவர் அடைந்த அவர் செய்த சாதனைகளுக்கும் இதெல்லாம் வந்து தேவையே இல்லை அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லவே இல்லை, தொடர்ந்து இலக்கிய பரிச்சயம் அவருக்கு இருக்குது, படிக்கிறாரு, அவரே நிறைய எழுதுறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அவர்ட்ட கேட்டிருக்கீங்களா சார், எதுக்கு சார் இதெல்லாம் அந்த மாதிரி? நீங்க இல்ல அப்படி நான் கேக்க, அவர் ரொம்ப உடலை வருத்தி ரொம்ப நடிப்புல வந்து அவ்வளவு கவனம் செலுத்துறாரு இல்லையா, சோ அதை தவிர்த்து இது எதுக்கு சார் அப்படி நீங்க ஏதாவது க்வெஸ்சன் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, அப்படி 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 கேக்குறவன் வந்து உண்மையான ஒரு சினிமா ரசிகனா, உண்மையான ஒரு கமலஹாசன் ரசிகனா இருக்க மாட்டான். அவர் தொடர்ந்து அந்த மாதிரி வருத்திக்கிட்டு செய்யறது எல்லாமே சினிமாவுக்காக, சினிமா ரசிகர்களுக்காக தானே. அது தொடர்ந்து அவர் செய்யணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் அவர்கிட்ட. சார், நீங்கள் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து சிட்னியில் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அண்ட் கமல் சாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, யாரெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக இருக்கிறவங்கள தான் அவர் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வந்து அவர் எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கார்? ஆக்சுவலாக வந்து நிறைய ஒரு வாட்டி என்னென்னா, அவங்களோட 50th இயர் கமல் சார் ஆக்ட் பண்ண வந்து 50th இயருக்கு வந்து நான் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். நான் 50th இயர் முடிக்கிற அன்றைக்கி மார்னிங் நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எப்போ வந்து அவங்களோட நிக்கில் கிட்டே சொல்கிறப்போ
எப்போ ஸ்ரீதர் பண்ணாலும் பெரிய பெயிண்டிங்காக இருக்கும். இப்போ 50 ஸ்கெச்சஸ் கொண்டு வந்தால் எல்லாத்தையும் அடுக்குனா அந்த ஆஃபீஸில் கீழே இடமே இருக்காது. ஸோ எப்படி பண்ண போகிறீங்க நாளைக்கு அப்படின்னு கேட்டுருக்கேன். உடனே எனக்கு கேட்டாங்க என்னென்ன நாளைக்கு சார் கேட்குறாங்க, இல்லைன்னா நாளைக்கு நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் 50 குழந்தைங்க இருப்பாங்க, 50 கமல் சார், டீச்சராக அவை சண்முகியா அவங்க இருக்க மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் ஸ்கெட்ச் ஒன்று பண்ணிடுவேன். இது என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரெகுலர் பெயிண்டிங்கில் பண்ண முடியாது. ரெகுலர் பெயிண்டிங்கில் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் திருப்பி எகைன் ஃபஸ்ட்லேருந்து ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். ஆமாம் மேடம். இப்போ நம்ம இதே மாதிரி டிஜிட்டல் மாதிரியான இன்னொரு விஷயத்துக்கு போகிறப்ப 20-25 லேயர்ஸை வந்து வெளியில் எடுக்க முடியும், தவறு செஞ்சால் அதை வந்து சரி பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப சாருக்கு வந்து பிடிச்சிது. இவ்வளோ பெரிய அட்டம்ப்ட் வந்து அதில் ட்ரை பண்ண முடிஞ்சுது. எல்லா விஷயத்துலையுமே அப்டேட்டடாக இருக்கிறது வந்து சாருக்கு வந்து கிளியராக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்கில் முதல்ல கமல் சாருடைய எந்த கேரக்டரை வரைஞ்சு? இல்லை, முதல்ல வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் நான் சாருக்கு பண்ணது வந்து சாரை பண்ணல, ஜெனரேஷன் ஒரு படம் பண்ணி கொடுத்தேன். ஏர்லைன் டூல், முடி என்ன திக்கு இருக்குமோ அந்த டூலில் தான் கலரே இருக்கும். அதில் நான் பெயிண்ட் பண்ணி ஒன்று கொடுத்த உடனே, நான் அந்த பெயிண்டிங் அந்த ஸ்கெட்சை கொடுத்த உடனே இன்னொரு ரூமில் இருந்த கௌதம் மேடமா, இன்னொரு ரூமில் இருந்த அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே காமிச்சிருக்காங்க. கொண்டு போய்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஷார்ப்பாக பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா தான் நான் கமல் சார் டிஜிட்டலில் பெயிண்ட் பண்ணேன். முதல்ல நான் வேறு நிறைய அட்டம் ட்ரை பண்ணிட்டு தான் நான் கமல் சார் அதில் பண்ணி காமிச்சேன். சார், கமல் சாரும் நீங்களும் நெருங்கிய நண்பர் அப்படின்னு தெரியும். உங்களை பார்த்தோன்னே கமல் சார் வந்து பாட ஆரம்பிச்சிருவாருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ மியூசிக்கில் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குது சார்? மியூசிக்கில் ரசிகர்கள் மதுதான். அவரும் முறையாக கர்நாடக சங்கீதம், அதுவும் இந்த கிரேட் பாலமுரளி கிருஷ்ணாவுடைய சிஷ்யர் அவர் படிச்சிருக்காரு. நிறைய ராகங்கள் பற்றின இலக்கணம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முறையாக பயின்றவர் அவர். நிறைய பாட்டு கூடுமானவரை எங்கள் ரெண்டு பேருடைய உரையாடலில் வந்து இசை தான் அதிகம் இருக்குது, அதுக்கு அடுத்து இலக்கியம் இருக்குது. சொல்லப்போனால் அது சினிமா ரொம்ப கம்மி தான் எங்கிட்ட அவர் பேசுகிறது. நிறைய பாடல்கள், பழைய பாடல்கள். என்ன மாதிரி அவரும் வந்து ஒரு தீவிர இளையராஜா ரசிகர். இளையராஜாவுக்கு அவர் நண்பராக இருந்தாலும் கூட, தொழில் முறையாக அவருக்கும் அவருக்கும் நட்பு இருந்தாலும் கூட, ரொம்ப சொல்லப்போனால் என்னையும் விட ஒரு தீவிர இளையராஜா ரசிகர். அதனால் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு கமல் சாரோட பிடித்த பாடல் ஏதாவது? நிறைய இருக்கம்மா, ஏதாவது ஒன்றுன்னு சொல்கிறது எப்பவுமே நீங்கள் ஹம் பண்ணிகிட்டே இருக்கிறது? எப்பவும் இருக்கிறதுனா எங்கள் அது வந்து ஒரு மாதிரி எங்கள் வாத்தியாரையும் சேர்ந்து நினைவு கூறுற மாதிரி. மூன்றாம் பறையில் வருகிற பூங்காற்று புதிதான அந்த பாடல், அது எப்பவுமே எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான பாடல் அது. சார், நீங்கள் சொல்லுங்கள், கமல் சாருக்கு வந்து கமல் சார் தவிர்த்து அவருக்காக வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கமல் சார் இல்லாமல் கமல் சார் இல்லாமல்னு சொல்லுவாங்க. நான் கமல் சாரோட பார்வைக்கு எடுத்துகிட்டு போன எல்லாமே கமல் சாரோட சம்மந்தப்பட்ட அவங்க பண்ணாத கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு போனேன். ஒரு முறை 58th பர்த்டே வர்றப்ப என்னாச்சுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 58 பெயிண்டர்ஸ், ரெம்பிரண்ட்டை, பிக்காசோ, வான்காக், அத்தனை பேருமே கமல் சாரை பெயிண்ட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணி 58 ஸ்கெச்சஸ் வந்து பண்ணிட்டு போயிருந்தேன். அதில் கமல் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஃபார்மில் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வராத, கமல் சார் வராத நிறைய ஃபார்மில் நான் அதை கொண்டு போய் காமிச்சிருந்தேன். அந்த பற்றி அப்போ சொன்னாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு சில ஐடியாஸ் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், இப்போ வந்து கமல் சார் வந்து எல்லா ஸ்லாங்கையும் நல்லா பேசுவார். அதில் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸில் ஸ்லாங் தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நானும் உங்களை மாதிரி அதுக்கு ரசிகன்தான். நிறைய தனியாக பேசிகிட்டு இருக்கும் போது மெட்ராஸ் பாஷையில் அவர் சில விஷயங்கள்லாம் பேசி காமிப்பார். அவருக்கு முன்னோடிகளாக இருந்த நிறைய பேர் வந்து மெட்ராஸ் பாஷை எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவார். அதில் வந்து அவர் வந்து தனக்கு போட்டியாக வந்து எனக்கு போட்டியாக பேசுகிறாரு தான் இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நடிகர் MS பாஸ்கர் அடிக்கடி சொல்லுவார். நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள தான் மெட்ராஸ் பாஷை பேசுகிறதுல போட்டி அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் அது அந்த பேசுறது. அவர் மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசின எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அநேகமாக மெட்ராஸ் பாஷா அவர் பேசின எல்லா படமுமே, இப்போ கடைசியாக வந்து அந்த பம்மல் சம்பந்தம், அது ரொம்ப பிடித்த படம் அந்த பாஷா. சார், கமல்ஸ்க்கு சார் ஸ்கெச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் வரையறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க? இல்லை, எந்த கேரக்டருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கமல் சார் தான். ஆனால் எந்த ஒரு படத்துக்கும் ஒரு படம் எதுலேயுமே சம்மந்தம் இருக்காது. திருப்பி எகைன் நியூவாக ஒரு கேரக்டர், ஒரு அனாட்டமி ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கமல் சாரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எல்லா படமுமே சேலஞ்சிங்கான படம் தான். ஸோ ஒரு சிங்கிள் அனாட்டமியாக ஃபேஸாக எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு 50 ஸ்கெச்சஸ் பண்ணி என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஒரு கேன்வாஸில் வச்சுருந்தேன். அப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்ல எவ்வளோ பேர் எப்படி பண்ணிக்குவீங்களாம், என்ன கனெக்ஷன் எல்லாரும், நான் சொன்னேன் எல்லாருமே ஒருத்தர் தான் அப்படின்னு. அவர் ரொம்ப நேரம் நம்பவே இல்லை, இதில் இருக்க எல்லாருமே 50 பேரும் ஒருத்தங்களாம், 50 பேரும் ஒருத்தங்க தான் அப்படின்னு.
ரொம்ப நேரம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா முகத்தையும் பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சமாக ரிலேட் பண்ண முடியுது. ஒருத்தங்க தாங்க எல்லாமே கமல் சார் ஆகுது. சார் இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ வந்து சார் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த படத்தில் வேறு ஒரு கேரக்டர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நடுவில் வந்து அவர் வந்து இந்த கேரக்டர் பண்ணாமல் நார்மலாக இருக்காருன்னா, ஒரு நாள்லேருந்து இன்னொரு நாள் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும்? 100% நான் ஒரு நான் முதல் நாள் சந்திச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் சந்திச்சிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு நாளுக்குள்ளேயும் எனக்கு அந்த ஃபேஸு பாடி அதாவது அவங்க போட்டுட்ருக்கேன் அந்த இது ட்ரெஸ் எனக்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டே இருப்பேன். இன்ன வரைக்கும் அது தொடருது எனக்கு, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி அந்த ஃபேஸும் சின்னதாக அது முடியும் டக்குன்னு ஒரு முதல் நாள் பார்த்தப்போ ஒரு இந்த ஃபேஸோட இதோ இதுக்கு அது இன்னும் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். திருப்பி பார்க்குறப்போ இன்னும் சின்ன இன்னும் எங்கே இருப்பாங்க இன்னும் இப்படி, அதுதான் எனக்கு ரொம்ப மிராக்கிளாக இருக்குது கமல் சாரை பார்க்குறப்போ. சார் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு ரைட்டராகவும் இருக்கீங்க. ஸோ எந்த ரெண்டு ஃபீல்ட்லேயுமே வந்து கமல் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுது? ஏன்னா நீங்கள் சதிலீலாவத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி உங்களோட? இல்லை பொதுவாகவே கமல்ஹாசன்கிற ஒரு ஒரு மனுஷர் இருக்கார் இல்லையா, ஒரு மனிதர், அவர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆளாக இருக்கார். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கார், ரொம்ப ஆச்சரியமாக பொறாமையாகவும் இருக்குது அவர். எல்லா துறையிலையும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அந்த அந்த முனைப்பு, அதில் கொஞ்சம் கூட போலித்தனமே இல்லை. ரொம்ப அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. எந்த ஏரியாலையும் பற்றியும் எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக அதில் அடிப்படை அறிவு அவருக்கு இருக்குது. ஆனால் மேலும் மேலும் அதில் தான் தெரிஞ்சுக்கணும்னு அந்தந்த துறையை சேர்ந்த விற்பனர்கள்கிட்ட அவரே தேடி போயெல்லாம் பேசுகிறாரு. இது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அதனால் எனக்கு வந்து ஒரு அந்த ஒரு உதவி இயக்குனராக நான் பார்த்தது, இப்போ வசன பயிற்சியாளராக பார்க்குறது, அது எல்லாத்தையும் விட கமல்ஹாசன்கிற ஒரு தனி மனிதர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, அவர் கூட பழகிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் சினிமாவை தாண்டி கமல் சார் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சமூக இன்ட்ரெஸ்ட்? என்னென்னா எது ஏதாவது ஒரு விஷயம் புது விஷயம் இப்போ நடந்திருக்குன்னு சொல்லி பேசணும்னு சொல்லி சொன்னால் அது எங்கேயோ ஒரு விஷயம் முன்னாடி நடந்திருக்கு. இப்போ ஒரு கிராஃபிக்ஸ்னு இவ்வளோ தூரம் ரொம்ப விஷயம் பேசிகிட்ருக்கோம் எல்லாமே. ராஜபார்வை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகாக ஒரு லைன் ட்ராயிங்கை கொண்டு வந்து கன்வே பண்ணி அப்படியே ஒரு டிசால்வ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எது எதெல்லாம் வரப்போதோ அதெல்லாம் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி அவரோட லைஃப்பில் இருக்குது. ஸோ அதே மாதிரி சுனாமி ஆகட்டும், எது நீங்கள் சொல்லணும்னு இப்போ இதே இந்த சுற்றம்னு இந்த அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு அந்த நம்ம ஒரு சேட் தான் ஞாபகம் வந்தது. அது ரெண்டாவது நாள் ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக இருந்தது இந்த சுத்தம் என்பது நமக்கு. அந்த சாங் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு நினைக்கிறோமோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி அதுக்கு ஒரு முதல் புள்ளி அவர் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. சார் நீங்களும் சொல்லுங்கள் சார், அதை பற்றி இந்த கிளீன் இந்தியாவில் வந்து சார் இணைஞ்சிருக்காரு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை அவர் இணைஞ்சிருக்காருங்கிறதே வந்து தப்பான செய்தி. அவர் ரொம்ப நாளாகவே இருக்கார், இப்போ தான் வந்து அரசாங்கம் அதை வந்து கையில் எடுத்திருக்கு. அவர் ரொம்ப காலமாகவே அதை பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இந்த ரசிகர் மன்றங்களெல்லாம் வந்து நீங்கள் போய் லைப்ரரி திறக்கணும்னு சொன்னவர், அப்புறம் ரத்த தானம் செய்யணும்னு சொன்னவர், அதெல்லாம் வந்து அவர் தான். அதனால் ரொம்ப காலமாகவே அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இது வந்து ஒரு புதிய செய்தியாக அவர் ஒரு ஆச்சரியமாக எனக்கு படலை. அவர் ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்கிற விஷயந்தான் இது. சார் ரொம்ப நன்றி, எங்களுக்காக கமல் சார் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றி வந்ததுக்காக சார், தேங்க்யூ. ஸோ கமல் சார் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மீஸ் பார்த்தஷ்டா சைனிங் ஆஃப்.